இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30x40x 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3BHK வீட்டோட பிளானை பார்த்துடலாம். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கிங்கான ஏரியா, ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் கிளைம் பண்ணுற மாதிரியான ஸ்டேர்கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார் வந்து 5x8 சைஸோட அகலத்தில் இந்த இடத்துல இருக்குது கன்வீனியண்ட்டாக. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த படிக்கட்டு வந்து இப்படி கிளைம் பண்ணி இப்படி போகிறனால நம்மளுக்கு இதுக்கு கீழேயுமே இதுக்கான இடம் இருக்கும். ஸோ அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 5x8 இந்த இடத்துல மட்டுக்கான ஸ்பேஸ் இருக்கு, அது போக 3x இந்த ஸ்பேஸும் இருக்கு, 3x4 எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 12x4 அளவுக்கு இந்த ஏரியா வரைக்கும் மட்டும், ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து கணக்கில் எடுத்துக்கல. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் மட்டும் இந்த ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க சின்னதான ஃப்ரண்ட் ஏரியா தான், இது பாத்தீங்கன்னா 9x5x8 சைஸோட இருக்கு. இங்க வந்து நம்ம ஸ்டெப்ல கிளைம் பண்ணி மேலே போனோம்னா மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல தான் இருக்கு. லிவிங் ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா 9x9x8 சைஸோட இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சின்னதான டிராயிங் ரூம்னு சொல்லலாம். ஒரு டிவி கேபினெட் கொடுத்து ஒரு சின்னதான கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா, ஒரு 2-3 பேர் ஜஸ்ட் விசிட் பண்ணலாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதான ஹாலை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபேமிலி ஸ்பேஸாக யூஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கெஸ்ட்டோ இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக ஏதாச்சும் ஜஸ்ட் சைன் போடுறதுக்கு வராங்க அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி சின்ன ரூமாக பிளான் பண்ணிங்கன்னா லுக்லையும் நல்லாயிருக்கும், டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலுங்க. இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18x4x11 சைஸோட இருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம டைனிங்க்கான ஸ்பேஸை வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ டைனிங் ஏரியாவாக இந்த இடத்த கன்வெர்ட் பண்ணிவிட்டு லிவிங் ஹாலுக்கு இங்கே வந்து சோஃபா செட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் தான் இருக்கு. நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு லென்த்தியரான லிவிங் ஹாலுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஹால்லேருந்து இந்த சைடு வந்தோம்னா பெட்ரூம் தான், 10x10x8 சைஸோட இருக்கு. இங்கே டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம நார்மலான ஒரு குயின் சைஸ் பெட்டை வந்து கன்வீனியண்ட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு குட்டியான லான் ஸ்பேஸ் தான் இது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட் ரூம் 4x5x8 சைஸோட டாய்லெட் ரூம்க்கான ஆப்ஷன் இருக்கு. இந்த பக்கம் பார்த்த மாதிரியான கமோடோட டிசைனை பிளான் பண்ணிக்கலாம். அடுத்ததா லிவிங் ஹால்லேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு கிச்சன், இங்கே ஒரு கிச்சனுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கிச்சனில் வந்து நம்ம ஹெல் டைப் ஸ்லாப் மாதிரி இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே ஸ்லாப் கொடுத்துட்டு இங்கே வந்து கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து சிங்க்குக்கான ஆப்ஷன் கொடுத்துடலாம். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 சைஸோட இருக்கு. வேணும்னா இங்கே வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டுமே பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு ஹெவியான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்தோம்னா காமன் டாய்லெட் தான், 6x7x சைஸோட இருக்குது. இங்கே கமோடுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டோர் என்ட்ரன்ஸு. ஸோ டாய்லெட் ரூம்க்கான ஒரு என்ட்ரன்ஸ் காமன் டாய்லெட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம், ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x12x சைஸோட இருக்குது. இங்கே வந்து நம்ம வார்ட்ரோப்புக்கு பிளான் பண்ணிக்கலாம், இல்லை ஷெல்ஃப் மாதிரி கொடுக்கணுன்னா அந்த மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா லேட்ரான் வந்து ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துட்டு வெறும் டோர் மாதிரி வந்து லேட்ரான் நம்ம வந்து கவர் அப் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலான கடப்பாக்கல் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக விண்டோ பொசிஷன்லாம் எப்படிலாம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டருக்கான ஒரு ஆப்ஷன், அடுத்தது இந்த பெட்ரூமில் இந்த சைடு வந்து விண்டோக்கான ஆப்ஷன், ஒரு 4x4 சைஸில் விண்டோக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலுக்கும் 4x4 சைஸில் கொடுக்கலாம். அடுத்தது இந்த பெட்ரூமில் இங்கே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன், இந்த சைட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு விண்டோ கொடுத்துக்கலாம். கிச்சனுக்கு இந்த பக்கம் ஒரு விண்டோ, 3x3 சைஸில் கொடுக்கலாம். அண்ட் பேக் சைடில் வென்டிலேட்டருக்கான ஆப்ஷன் கொடுத்துடலாம். இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காச்சும் தேவைப்பட்ட இந்த பிளானை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.